பெரம்பலூரில் குடிசை மாற்று வாரிய குடியிருப்பு தரமற்ற முறையில் கட்டப்பட்டதாக புதிய தலைமுறையில் செய்தி வெளியான நிலையில் மாவட்ட ஆட்சியர் நேரில் ஆய்வு செய்திருக்கிறார். இதுகுறித்த விவரங்களுடன் செய்தியாளர் துரைசாமி இணைந்திருக்கிறார். துரைசாமி, நேரில் மாவட்ட ஆட்சியர் ஆய்வு செய்கிறார், அதனைத் தொடர்ந்து என்ன நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என சொல்லப்படுது? லாவண்யா, பெரம்பலூர் துறைமங்கலம் பகுதியில் குடிசை மாற்று வாரியம் சார்பில் கட்டப்பட்டுள்ள 504 வீடுகள் கொண்ட குடியிருப்பு தரமற்று இருப்பதாக பயனாளிகள் புகார் தெரிவித்தனர். கை வைத்தாலே சிமெண்ட் பூச்சிகள் உதிர்வதாகவும் தாங்கள் அச்சத்துடன் வாழ்ந்து வருவதாகவும் குடியிருப்பு வாசிகள் தெரிவித்திருந்தனர். இது தொடர்பாக செய்தி புதிய தலைமுறையில் நேற்று வெளியானது. அதனைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் குடிசை மாற்று வாரிய அதிகாரிகளை ஆய்வு செய்யுமாறு உத்தரவிட்டிருந்தார். அதன்படி திருச்சி கோட்டை குடிசை மாற்று வாரிய நிர்வாக பொறியாளர் அழகு புன்னையா, மேற்பார்வை பொறியாளர் வசந்தகுமார் ஆகியோர் புகாருக்கு உள்ளான குடியிருப்பு பகுதிகளை ஆய்வு செய்தனர். அங்கு குடியிருப்போர் அதிகாரிகளை வீடு வீடாக அழைத்து சென்று பார்வையிடுமாறு சேதமடைந்த காணப்பட்ட வீடுகளையும் மணல் மணலாக உதிரும் பூச்சிகளையும் அதிகாரிகள் பார்வையிட்டு குறிப்பெடுத்து சென்றனர். இது தொடர்பாக அவர்கள் மாவட்ட ஆட்சியரிடம் விளக்கம் அளித்ததாக தெரிகிறது. இந்த நிலையில் புகாருக்கு உள்ளான குடிசை மாற்று வாரிய குடியிருப்பு பகுதியில் மாவட்ட ஆட்சியர் ஸ்ரீ வெங்கடபிரியா நேரில் தற்போது ஆய்வு செய்தார். வீடு வீடாக சென்று பயனாளிகளிடம் என்னென்ன குறைகள் இருக்கிறது என்று கேட்டறிந்து ஆய்வு மேற்கொண்டார். குடியிருப்பு வாசிகள் சிமெண்ட் பூச்சி உதிர்வது போன்ற குறைபாடுகளை தெரிவித்தனர். இதைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் குடியிருப்பு பகுதியிலே பராமரிப்பு பணியில் ஈடுபடும் அலுவலகம் தொடர்ந்து தினமும் செயல்பட வேண்டும் எனவும் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டிருந்தார். அதே போல குடிசை மாற்று அதிகாரிகள் மற்றும் பராமரிப்பு பணியை மேற்கொள்ள இருக்கும் அதிகாரிகளின் தொடர்பு எண்ணையும் குடியிருப்பு வாசிகளுக்கு தெரிவிக்கும்படியும் உத்தரவிட்டிருந்தார். பின்னர் அவர் செய்தியாளர்களின் கேள்விக்கு பதிலளிக்கும் போது ஆய்வில் குறைகள் இருப்பது கண்டறியப்பட்டு அவற்றை சீர் செய்ய அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். இதையடுத்து பேட்டரி அளித்துள்ள குடிசை மாற்று அதிகாரி அழகு பொன்னையா ஒப்பந்ததாரர்களுக்கு கொடுக்க வேண்டிய கடைசி பில் தொகை ₹2 கோடி மேல் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர். லாவண்யா. துரைசாமி, ஒப்பந்ததாரர்களிடம் விசாரணையானது எப்போது தொடங்கும் சொல்லப்படுகிறது? மேலும் மாவட்ட ஆட்சியர் நேரில் ஆய்வு செய்யும் போது மக்கள் என்ன தெரிவிச்சிருக்காங்க? மாவட்ட ஆட்சியர் நேரில் ஆய்வு செய்யும் போது தங்களுடைய வீடுகளில் விரிசல் ஏற்பட்டுள்ளதையும் மணல் மணலாக சேர்ந்து வருவதையும் பூச்சிகள் சரியில்லை என்பதும் மேலும் நீர்த்தேக்க தொட்டி மிகவும் பழுதடைந்து ஆபத்தான நிலையில் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. குறிப்பாக அனைத்து கட்டிடங்களிலுமே 2ம் தளம் என்பது விரிசல் ஏற்பட்டுள்ளதால் இதனை உடனடியாக சீர் செய்ய வேண்டும், மாற்று நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் குடியிருப்பு வாசிகள் மாவட்ட ஆட்சியரிடம் புகார் தெரிவித்துள்ளனர். இது குறித்து மாவட்ட ஆட்சியர் குறைகளை உள்வாங்கிக் கொண்டு இதை எவ்வளவு நாட்கள் ஆனாலும் இந்த குறைகளை சீர் செய்த பிறகு மேலும் குடியமர்த்தக்கூடிய குடியிருப்பு வாசிகளுக்கு அனுமதி வழங்க வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளனர். விவரங்களுக்கு நன்றி துரைசாமி.